முதல் கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட எழுத்து மட்டுமல்ல முதல் தங்கத்தில் பொறிக்கப்பட்ட எழுத்து மட்டுமல்ல உலகின் முதல் கதையும் எங்கள் வீட்டு திண்ணையில் இன்றைக்கு வரை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற கதை என்பதை உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழின்னு சொல்றீங்களே ஒன்னு கல்லுல எழுதின எழுத்து கொண்டு வா இல்ல தங்கத்தில் எழுதுன எழுத்து கொண்டு வா கேப்போமா இல்லையா சமஸ்கிருதத்துக்கும் எதிரான முதல் போராட்டத்தை அரசியல் சாசன எழுத்திலிருந்து துவக்கி வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் சிந்து வழி நாகரிகத்துக்கு பிறகு நாலாயிரம் வருடத்துக்கு முன் பிறகு இந்தியாவில் இன்றைக்கு வரை தங்கத்தில் கிடைத்திருக்கிற அல்லது தங்கத்தில் எழுதப்பட்ட முதல் எழுத்து தமிழ் எழுத்து என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்

இந்திய வரலாற்றில் கல்லிலே எழுதப்பட்ட எழுத்தில் முதன் முதலில் வருகிற பெயர் எந்த மதத்தையும் எந்த இறைவனையும் எந்த எந்த மன்னனையும் சக்கரவர்த்தியும் ஒரு தமிழ் சமூகத்தில் இருந்த ஒரு வீரனின் பெயர் அந்துவர் சம்பிரதாயமும் இலக்கியத்தை எரிக்கணும் சொன்னா முதலில் எரிக்க வேண்டியது சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் தான் என்று சொல்வார் இதை பெரியார் சொல்லல ஊவேசா எல்லாம் அழுக்கை அதிகப்படுத்தும் ஆணவத்தை உயர்த்தும் மனித ஆணவத்தை மண்டியிட செய்கிற வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் மட்டும்தான் நண்பர்களே வெற்றி அடைவதற்கு நிறைய வழி இருக்கிறது நான் அதை பற்றி பேசவில்லை பிரபலம் அடைவதற்கு நிறைய வழி இருக்கிறது அதை பற்றி பேசவில்லை ஆனால் புகழடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது வாழ்வை நேசிப்பதும் சக மனிதனை நேசிக்கிற ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்வதும் தான் இயற்கை மறுக்கிற ஒரு விஷயத்தை செய்து காட்ட வேண்டும் என்ற அந்த உந்துதலில் மனிதன் கண்டுபிடித்த மகத்தான கண்டுபிடிப்புதான் புத்தகங்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அதாவது கல்வி ஆண் பெண் என்று பாலின பேதம் இல்லாமல் தமிழ் சமூகத்தில் இருந்தது என்பதுதான் தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு பக்தி கூடாது என்பதற்காக அல்ல பக்தி பகல் விடக்கூடாது என்ற ஒரு வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த ஒரு படத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்ட மொழி குறிப்பிட்ட மதம் குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஆனது இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் நண்பர்கள் வாசகர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்புசால் வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தொன்மை தமிழரங்கம் என்ற இந்த நிகழ்வு ஒரு ரொம்ப ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல புத்தக கண்காட்சியே ஒரு எழுத்தாளனுக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம்தான் ஆனால் கடந்த ஒரு மணி நேரம் இங்கே சந்தித்த பல்வேறு வாசகர்கள் ஒரு பெரிய உணர்ச்சி அலையிலே இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மிக வளமான வாசக பரப்பு கொண்ட நிலம் சேலம் என்பது அறிவேன் இன்று அதை நேரிலே பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி புத்தக கண்காட்சியை தமிழகம் முழுவதும் நடைபெறுவதற்கு ஒரு சிறப்பான அரசாணையை வெளியிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் பல மாநிலங்களில் மாவட்டத்துக்கு ஒரு சினிமா தேட்டரே கிடையாது அப்புறம் மாவட்டத்துக்கு ஒரு புத்தக கண்காட்சி எப்படி வரும் அப்படின்னு கேட்குறீங்களா புத்தக கண்காட்சியை பற்றி பேசுகிற பொழுது சினிமா தேட்டரை ஏன் பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு வேலையாக உத்தரப்பிரதேசின் உள்கடை மாவட்டங்களுக்கு போயிருந்தேன் போய் அங்கே தமிழகத்தினுடைய ஒரு அதிகாரி தான் ஆட்சிப்பணியில் இருந்தார் அவரிடம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே எத்தனை சினிமா தேட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டேன் அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் ஒரே ஒரு தேட்டர் இருக்குது அதுவும் மூணு மாசமா ஓடல அப்படின்னாரு சரி மக்களுக்கு என்னதான் பொழுதுபோக்கு அப்படின்னா வருடம் முழுவதும் பண்டிகைகள் நடக்குது ஒரு பண்டிகை வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் பஜனை பாட்டு பாடி அல்லது ஒரு பெரிய புராண கதையை சொல்லி ஒவ்வொரு நாளாக அந்த கதையை சொல்லி ஊர்வலம் வந்து விழா நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒவ்வொரு பண்டிகையும் அதுதான் ஒரு பெரிய பொது வெளியாக அங்கே இருக்கிறது எந்த ஒரு பண்டிகையும் நாம் குறைத்து மதிப்பிடலை ஆனால் காலகாலமாக சொல்லுகிற பழங்கதைகளுக்கு வழியாகத்தான் மொத்த சமூகமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு பண்டிகைகளிலிருந்து வெளியில் வந்து திரைப்படம் போன்ற ஒரு நவீன வடிவத்தின் வாயிலில் நின்று நீ யோசிச்சு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே தமிழக திரைப்பட உலகம் எவ்வளவு பெரிய புரட்சிகளை நடத்தியிருக்கிறது எவ்வளவு பெரிய விவாதங்களை நடத்தியிருக்கிறது பக்தி கூடாது என்பதற்காக அல்ல பக்தி பகல் கூடாது என்ற ஒரு வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த ஒரு படத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பகல் பல வட இந்திய மாநிலங்கள் மூழ்கி போய் இருக்கிறது என்றால் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை பார்க்கிறது திரைப்படத்தில் நூறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நவீன சிந்தனைகளை உரையாடலை வெகு மக்கள் மத்தியிலே கொண்டு போன ஒரு பெரிய களம் அதை மிக வலிமையாக பயன்படுத்திய மாநிலம் இந்தியாவிலேயே தமிழகம் என்பது நம்முடைய மிகப்பெரிய பெருமை எவ்வளவு பெரிய ஆளுமைகள் திரைப்படத்துறையிலே ஐம்பதுகளில் வந்து தமிழகத்தினுடைய பொது பண்பாட்டையே பொது மொழியவே மாற்றி அமைத்தார்கள் என்பதை நினைத்து பார்க்கிறேன் இதுவெல்லாம் நடந்ததனுடைய அடுத்த கட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் மட்டும் ஒரு புத்தக கண்காட்சி நடந்தது பொப்பாசி கடந்த முப்பது ஆண்டுகளாக நடத்தி வந்தார்கள் சென்னை புத்தக கண்காட்சிக்கு போவதுதான் எங்களுக்கெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு கல்லூரி காலங்களில் இருந்த மிகப்பெரிய கனவு ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து வீட்டில் கொடுக்கிற காசை சேமிச்சு வச்சு ஜனவரி மாதம் சென்னை புத்தக கண்காட்சிக்கு போய் புத்தகங்களை வாங்கி திரும்புவது திரும்புகிற அந்த நாள் இருக்கு இல்லையா அது வாழ்வின் வசந்தமான நாள் என்னை போன்ற பல வாசகர்களுக்கு இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கும் சென்னை புத்தக கண்காட்சி நல்ல அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கியது சென்னையில் மட்டும்தான் இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சி நடத்த முடியுமா தமிழகத்தின் வேறு இடங்களில்லாம் நடத்த முடியாதா என்று பெரிய ஏக்கம் உண்டு எல்லோருக்கும் அப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில முயற்சிகள் நடந்தது மதுரையில் திருச்சியில் கோவையில் என்ற சின்ன சின்ன முயற்சிகள் நடந்தது ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு அரசு நிதியை ஒதுக்கி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் புத்தக கண்காட்சி நடத்துங்கள் என்று ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது இது தமிழக பண்பாட்டு வரலாற்றில் ஒரு மயில்கல் பலருக்கு இன்னும் புரியலை மாவட்ட நிர்வாகத்துடைய வேலை புத்தக கண்காட்சி நடத்துறதா சார் அப்படின்னு கேட்குறாரு சிலர் கேட்குறாங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு நிறைய வேலை இருக்கும் எவ்வளவோ வேலைகள் இருக்கு சட்ட ஒழுங்கு இருக்குது வளர்ச்சி பணிகள் பார்க்க வேண்டியது இருக்கு நிறைய பணிகள் இருக்கு ஒரு புத்தக கண்காட்சியை போய் மாவட்ட நிர்வாகம் நடத்த வேண்டுமா அப்படின்ற கேள்வி இருக்கு ஒரு அரசு என்பது ஒரு அதிகா ஒரு அரசு என்பது அதிகாரத்தின் அடையாளமாக மட்டும் நினைப்பவர்களுக்கு புத்தக கண்காட்சி மாவட்ட நிர்வாகம் நடத்த வேண்டிய தேவையில்லை ஒரு அரசு அதிகாரத்தின் வடிவம் மட்டுமல்ல அறிவின் வடிவமாகவும் அன்பின் வடிவமாகவும் அறத்தின் வடிவமாகவும் இருக்க வேண்டும் என்றால் புத்தக கண்காட்சியை நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை ஐம்பது வருஷம் நடத்தலையே அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க ஐம்பது வருஷம் பண்ணிய பாவத்தை இப்பொழுது முதலாவது தொலைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே என்றுதான் நான் நினைக்கின்றேன் மிகப்பெரிய ஒரு அறிவு இயக்கம் புத்தக கண்காட்சி ஒரு புத்தகம் எப்படி ஒரு போர்வீரன் தனக்கான குதிரையை தேர்வு செய்வதில் அவனது வெற்றி இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு நல்ல மனித ஒவ்வொரு மனிதனும் தனக்கான ஒரு புத்தகத்தை சரியான வயதில் கண்டறிந்தால் அவனது வாழ்வு மிக மிக அர்த்தம் புரிந்த ஒரு வாழ்வாக மாறும் நண்பர்களே வெற்றி அடைவதற்கு நிறைய வழி இருக்கிறது நான் அதை பற்றி பேசவில்லை பிரபலம் அடைவதற்கு நிறைய வழி இருக்கிறது அதை பற்றி பேசவில்லை ஆனால் புகழடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அது வாழ்வை நேசிப்பதும் சக மனிதனை நேசிக்கிற ஒரு வாழ்வை அமைத்துக் கொள்வதும் தான் புத்தகங்கள் மட்டும்தான் நமக்குள் அந்த மாய நிகழ்த்தக்கூடியது நான் வழக்கமாக உண்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லோரும் சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்தி நாம் விட்டு விட்டு போயிருப்போம் நாளை காலை இங்கே இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றுவதற்கு ஒரு குப்பை அகற்றியை வைத்து இவற்றை எல்லாம் அகற்றலாம் இந்த அரங்கத்தில் இருக்கிற குப்பைகளை அகற்றுவதற்கு கருவியில் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் கருவி இருக்கிறது என்னுடைய கை எப்படி வேலை செய்கிறது என்னுடைய கால் எப்படி வேலை செய்கிறது என்பதை எல்லாவற்றையும் கண்டறிவதற்கு கருவி இருக்கிறது ஆனால் மனித மனதில் இருக்கிற அழுக்கை குப்பையை அகற்ற மனிதன் கண்டுபிடித்திருக்கிற ஒரே கருவி புத்தகங்கள் மட்டும்தான் அதை தவிர வேறு எந்த வாய்ப்பும் இல்லை மற்ற எல்லாம் அழுக்கை அதிகப்படுத்தும் ஆணவத்தை உயர்த்தும் மனித ஆணவத்தை மண்டியிட செய்கிற வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் மட்டும்தான் சரியான புத்தகங்களை கண்டுபிடிப்பது மிக முக்கியமானது நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் சொல்வதாக இருந்தால் ஊர் சுற்றி புராணம் என்று ராகுல்ஜி எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான புஸ்த புத்தகம் வாய்ப்பு இருக்கிற பல நண்பர்கள் இங்கே நான் சொன்ன பொழுதே பலர் இங்கே தலையாடுறீங்க ராகுல் சாங்கத்தை முப்பத்தி நாலு மொழிகளை கற்றறிந்த ஒரு பேரறிவாளன் முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளை கற்று பதினைந்து மொழிகளில் அவர் கடிதம் எழுதினால் ரஷ்யருக்கு கடிதம் எழுதினால் கிரேக்கனுக்கு கடிதம் எழுதினால் சமஸ்கிருதம் தெரிந்த ஒருவருக்கு கடிதம் எழுதினால் அவரவர்களின் தாய்மொழியில் கடிதம் எழுதுகிற பேரறிவார் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதினார் அவர் நிறைய புத்தகம் முதல் கங்கை வரை அவருடைய மகத்தான நூல் அது அவருடைய ஒரு மிக முக்கியமான புத்தகம் வந்து ஊர் சுற்றி புராணம் நம்ம எல்லாருமே வீட்டில் அம்மா அப்பா கிட்ட வை வாங்கியிருப்போம் பிள்ளை எங்கன்னா அவன் ஊர் சுற்றிக்கிட்டே தெரியுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர் சுத்துறது சின்ன வயசுலேருந்து ஒரு வசையாகத்தான் நம் காதுக்கு கேட்டிருக்கு அது ஒரு வசை சொல் ஊர் சுத்தாத என் நேரம் ஊர் சுற்றிக்கிட்டே அவன் ஒரு ஊர் சுத்தி என்று அவள் ஒரு ஊர் சுற்றி என்று ஆணையும் பெண்ணையும் ஊர் சுற்றுறது ஒரு வசையாகத்தான் நமக்கெல்லாம் அறிமுகமானது ஆனால் ஊர் சுத்துவது ஒரு வசையல்ல அது ஒரு கலை அது ஒரு கலை அவர் எழுதியிருக்கிறார் அந்த புஸ்தகத்தை படித்த பிறகு தான் தெரிஞ்சது அவர் வந்து ஊர் சுற்றியை ஒரு நாலு வகையா பிரிப்பார் அதாவது வந்து எங்க போகணும் திட்டமிட்டு எத்தனை நாள் போகணும் அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்லாம் வந்து திட்டமிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு நண்பர்களோடு அந்த ஊருக்கு போயிட்டு வர்ற ஒரு ஊர் சுற்றி வந்து நாலாவது ரக ஊர் சுற்றி இப்படி ஒவ்வொரு வகையாக பிரித்து எங்க போ யோசிக்காம எத்தனை நாள் போகணுன்றது திட்டமிடாம இருக்கா இல்லையான்றது யோசிக்காம மனதின் உந்துதலில் புறப்பட்டு இயற்கையை நோக்கி அறிவை நோக்கி விட்டு விடுதலையாகி ஒருவன் போகிறானே அவன்தான் முதல் ரக ஊர் சுற்றி என்று எழுதியிருப்பார் அந்த புத்தகத்தெல்லாம் படிச்ச பிறதான் தெரிஞ்சது நாமெல்லாம் அதிகபட்சம் தெரு தான் இல்லையா தெரு சுத்தியவே ஊர் சுத்தின்னு நம்ம அப்பா அம்மா வச்சிருக்கிறாங்க நமக்கு பெரிய பதவி உயர்வு தான் கொடுத்துருக்குறாங்க நாம தெரு சுத்தி அதிகபட்சம் அஞ்சு தெரு கூடுதலா சுத்திருப்போம் பத்து தெரு கூடுதலா சுத்தி இருப்போம் ஊர் சுத்துறது எவ்வளவு பெரிய கலை நண்பர்களே கலை மட்டும் இல்ல இந்த ஊர் சுத்திகளால் தான் உலக அறிவு இயக்கம் வளர்ந்தது என்பதை ராகுல்ஜி எழுதியிருக்கிறார் இந்திய சமூகம் உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை பௌத்த அறம் பௌத்த நியதி உலகின் பல கண்டங்களில் மிக மோசமான காடுகளுக்குள் இருந்த பழங்கால வாழ்க்கையை விட்டு மனிதன் வெளிவராத பொழுது இந்திய நிலப்பரப்பில் இருந்த பௌத்த பிட்சுக்கள் அவர்களது பாதங்கள் உலகம் முழுக்க ஊர் சுற்றி பயணப்பட்டு பௌத்த அறத்தை உலகெங்கும் கொண்டு வந்து சேர்த்தார்கள் ஊர் சுற்றுவது மிகப்பெரிய அற செயல்பாடு அறிவு செயல்பாடு என்று ராகுல்ஜி சொல்லியிருப்பார் நான் வந்து அந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது அநேகமாக கல்லூரியினுடைய பின் காலத்தில் ரொம்ப ஒரு பத்து வருஷம் காலதாமதமாக படித்தேன் நான் வீட்டிலும் சொன்னேன் நண்பர்கள்ட்ட சொன்னேன் சரியான நேரத்தில் இந்த புத்தகத்தை படிச்சிருந்தா நிச்சயம் வீட்டை விட்டு ஓடி இருப்பேன் நான் அப்படின்னு நினைப்பேன் ஒரு பத்து வருஷம் தாமதமாகி காதலுக்குள் விழுந்து கல்யாணத்தின் கைபிடிக்கிற நேரத்தை அந்த புத்தகத்தை படித்தேன் நண்பர்களே அவ்வளோ முக்கியமான ஒரு புத்தகம் நான் ஏன் ஊர் சுற்றி புராணத்தை ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால் ஒரு 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 சின்ன புத்தகம் தான் ஒரு இரநூறு பக்க புத்தகம் தான் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு புத்தகம் என்ன செய்யும் புத்தகம் என்ன செய்யும் நான் வழக்கமாக சொல்லுகிற அந்த பாரதத்தினுடைய ஒரு காட்சி இருக்கிறது மகாபாரதத்தில் மயன் கட்டிய ஒரு மாளிகை மயன் வந்து ஒரு மிக அதிசயமான அபூர்வமான ஒரு மாளிகையை கட்டி இல்லையா அந்த மாளிகையை கட்டி முடித்த பிறகு பாண்டவர்களையும் கௌரவர்கள் எல்லாத்தையும் அழைத்து மாளிகையின் ஒவ்வொரு பகுதியாக காட்டிக்கிட்டே வருவான் பார் இந்த தூண் எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த தூணில் இருக்கிற வேலைப்பாடு எவ்வளவு அழகாக இருக்கிறது கலைநயம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஒவ்வொரு அந்த அரண்மனையினுடைய ஒவ்வொரு பகுதியாக காட்டிக்கொண்டே வருவான் சொல்லி வர்ணித்து கொண்டே வருவான் அப்படி வர்ணிச்சுக்கிட்டே வர்ற பொழுது அந்த மாளிகையின் மைய பகுதிக்கு எல்லாரும் வந்து நிற்பாங்க அந்த மாளிகை நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி வந்து ஒரு பெரிய திரைச்சீலையால் மூடப்பட்டிருக்கும் எல்லாரும் வந்து கௌரவர்கள் பாண்டவர்கள் மற்றும் எல்லாரும் வந்து அந்த மாளிகை அந்த மாளிகைக்கு நடுவில் அந்த மண்டபத்துக்கு நடுவில் நிற்பாங்க முன்னாடி வெறும் கண்ணாடி கண்ணாடி வந்து திரைச்சீலையில் மூடப்பட்டிருக்கும் சரி இதுவும் ஒரு அழகான கண்ணாடி நிறைய வண்ணங்களால் இருக்கும் அல்லது நிறைய கலை வேலைப்பாடு இருக்கும் இந்த கண்ணாடியை பற்றி என்ன சொல்ல போகிறான் மையன் என்ற எல்லாரும் அவன் சொல்ல போகிற வார்த்தையை தெரிந்து கொள்ள ஆசையா காத்திருப்பாங்க இப்ப மயன் வந்து அந்த திரைச்சீலையை இழுப்பதற்கு முன்பு இழுக்காமல் நிறுத்திட்டு அவன் சொல்லுவான் இந்த கண்ணாடி வந்து ஒரு அதிசய கண்ணாடி இந்த கண்ணாடிக்கு முன்னால நின்னீங்கன்னா நிக்கிறவங்க முகம் தெரியாது அதற்கு மாறாக அவர்களின் இதயத்தின் அடியாளத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க முகம் தெரியும் என்று சொல்லுவான் சொல்லிட்டு இப்ப திரைச்சீலையை இழுக்குவான்னு கேட்டா முன்னாடி இருந்த நூத்தி ஐம்பது பேர் வளைகிருவாங்க ஏன்னா எல்லாரும் குடும்பத்தோட இருக்காங்கல்ல மனதின் அடையாளத்தில் யார் இருக்கான்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது மொத்த அந்த பாண்டவர்கள் பாண்டவர்கள் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் அப்புறம் அவங்களுடைய மனைவி மக்கள் மாமன் மச்சான் ஒரு இரநூறு பேர் இருந்த அந்த பெரும் அரங்கத்துல இருநூறு பேரும் கண்ணாடிக்கு பின்னாடி வந்துருவான் இப்போ மயன் முன்னாடி பார்ப்பான்டே எங்கடானா எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க சரி யாராவது வாங்கப்பா அந்த கண்ணாடி நான் சொல்றது உண்மையானு தெரிஞ்சுக்கணும்ல இதை பார்க்கணும்ல அப்படின்னா யாரும் வர மாட்டாங்க இல்லை இது பெரிய பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று குடும்பமே பகையாய் போய் வேணான்ற பிரச்சனை அவன் ஒதுங்கிடுவான் இப்போ யாராவது ஒருவராது வந்து நில் என்று சொல்லுகிற பொழுது சரி நான் வருகிறேன் என்று சொல்லி அர்ஜுனன் வருவான் அர்ஜுனன் வந்து கண்ணாடிக்கு முன்னால் நிற்பான் கண்ணாடியில கிருஷ்ணனின் முகம் தெரியும் இப்ப வந்து கிருஷ்ணனை கூப்பிடுவாங்க வான் சொல்லி காமௌண்டால ஏறி தவி ஓடுறதுக்கு தயாரா இருப்பாங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனை பாரதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாலு மனைவி பாரதத்தில் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட அந்த நாலு பேர் உள்ள இருக்கிறாங்க இப்ப இப்ப கிறிஸ்டர் இல்ல வேண்டாம் நான் வரல இது தேவையில்லாத பிரச்சனை உண்மையான போர் இங்கேயே கூட ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிடும் என்று சொல்லி கிறிஸ்ட வரவே மாட்டான் எல்லாரும் கூப்பிடுவாங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க அவன் வரவே மாட்டான் இப்ப கடைசில மனைவிகள் நாலு பேரு எங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும் நாலு தானான்ற உண்மையாவது எங்களுக்கு தெரியணும் நீ வந்தே ஆகணும் தானே கிறிஸ்டனின் மனைவி மார்கள் அவனை இழுத்துட்டு வருவாங்க அவன் சொல்லுவான் வேண்டாம் பிரச்சனைத்தோட உடைத்துக் கொள்ளலாம் கேட்க மாட்டான் கிருஷ்ணனை இழுத்துட்டு வந்து நிறுத்துவாங்க கண்ணாடியில் சகுனியின் முகம் தெரியும் ரெண்டு தாய்மாமன்களின் வஞ்சகம் நிறைந்த வரலாறு தான் பாரதத்தின் கதை மட்டுமல்ல இன்றைய கதையும் கூட இந்த மனதின் அடையாளம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை காந்தியிடம் அவருடைய கடைசி காலத்தில் அநேகமாக அவர் சுட்டு கொல்ல கொல்லப்படுவதற்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு என்று நினைக்கிறேன் அவர் அவருடைய கடைசி ஒரு சில பேட்டிகளில் முக்கியமான ஒரு பேட்டி மகாத்மா உங்களின் வாழ்வின் சோகம் என்ன அல்லது உங்கள் வாழ்வின் கவலை என்ன என்று பத்திரிகையாளர் கேட்பார் காந்தி என்ன சொல்லியிருப்பார் யோசியுங்கள் சொன்ன வார்த்தை கற்பனையே செய்ய முடியாத வார்த்தை அவர் சொல்லுவார் ஸ்ரீ நாமத்தை என் மனதின் அடியாளத்தில் பதிய வைக்க முடியவில்லை என்பதுதான் என் வாழ்வின் சோகம் என்று சொல்லுவார் வாழ்க்கை முழுதும் ஸ்ரீ ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற காந்தி மகாத்மா என் மனதின் அடியாளத்தில் இன்னும் ராமநாமத்தை பதிய வைக்க முடியவில்லையே என்று நம்மளுடைய மனதின் அடியாளம் மட்டுமல்ல மனதினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் நான் ஏன் இந்த கண்ணாடியை பற்றி சொன்னேன் என்றால் இப்படி ஒரு மாய கண்ணாடிதான் ஒவ்வொரு புத்தகமும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது உங்களை காட்டும் நீங்கள் தப்பித்ததை காட்டும் நீங்கள் தண்டித்ததை காட்டும் நீங்கள் வாழ பழகிய ஒரு செக்கு மாடை போன்ற ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டதை பற்றி காட்டும் நீங்கள் விடுதலையாக வேண்டிய தேவையை அது சொல்லும் எல்லா மிக விசித்திரமான விஷயம் மிக விசித்திரமான விஷயம் இயற்கையினுடைய எல்லா உயிரினமும் இயற்கையாகவே அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஆற்றலை கொண்டது அனைத்து சக்தியையும் நீங்க வந்து ஒரு குரங்கு குட்டிக்கு யாரும் தூளில் ஆடுவதற்கு விழுதை பிடித்து தொங்குவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை அதுவா தொங்கிட்டு போகும் விலங்கு காட்சி சாலையில் மிருக காட்சி சாலையிலே பிறக்கிற ஒரு சிங்க குட்டி அது காட்டை பார்த்தது கிடையாது மிருக காட்சி சாலையில் தான் அது அம்மா இருக்கிறது தான் அந்த குட்டி பிறக்கிறது அந்த பிறக்கிற குட்டி காடு பார்த்தது கிடையாது ஆனால் அது கண்ணுக்குள் காடு இருக்கும் அதன் குருதியில் காடு இருக்கும் இயற்கையின் எல்லா உயிரினமும் எல்லா உயிரினமும் மரபணுவினுடைய அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஆற்றலை கொண்டது நம்முடைய குழந்தை தாத்தாவை போல மூக்கு இருக்கிறது பாட்டியை போல இருக்கிறது என்று மூன்று நான்கு தலைமுறைக்கு முன்பான அனைத்து சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு இயற்கை கடத்துகிறது இயற்கையே எல்லாவற்றையும் கடத்துகிறதே என்று நினைத்த பொழுது மனிதன் மட்டும்தான் ஒரே ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தான் அவன் அந்த கண்டுபிடிப்பு தான் இன்றைக்கு வரை மனிதன் கண்டுபிடித்ததே மகத்தான கண்டுபிடிப்பு அவன்தான் கண்டுபிடித்தான் எல்லாவற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற இயற்கை ஒரே ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த மறுக்கிறது அது எனது பட்டறிவால் எனது வாழ்விலிருந்து நான் கற்ற நான் பெற்ற அறிவு இருக்குல்ல இந்த அறிவை இயற்கை அடுத்த தலைமுறைக்கு கடத்த மறுக்கிறது என்று கண்டுபிடித்தான் மனித கண்டுபிடிப்பிலேயே மகத்தான கண்டுபிடிப்பு இயற்கை மறுக்கிற ஒன்றை செய்வதுதான் இயற்கையை விட மனித சக்திக்கு இருக்கிற வலு வலிமையை பறைசாற்றுவது எனவே இயற்கை மறுக்கிற ஒரு விஷயத்தை செய்து காட்ட வேண்டும் என்ற அந்த உந்துதலில் மனிதன் கண்டுபிடித்த மகத்தான கண்டுபிடிப்புதான் புத்தகங்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் வள்ளுவனோடு முடிந்திருக்க வேண்டிய குரல் அவன் காதுபட பேசிய சீடர்களோடு மட்டுமே முடிந்திருக்க வேண்டிய ஒரு குரல் ஆண்டுகளுக்குப் பிறகும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஒவ்வொரு தமிழனையும் சொல்ல வைத்த பெருமை புத்தகம் என்ற இந்த மகத்தான கண்டுபிடிப்பால் நிகழ்ந்தது யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்ற கணியனின் குரல் அவன் ஊர் எல்லைக்குள்ளே முடிந்திருக்க வேண்டிய குரல் அதிகபட்சம் போனால் அவனுடைய மகன் பேரன் பேசியிருப்பான் அல்லது அதிகபட்சம் போனால் அவனை நேசித்து அவன் உருவாக்கிய மாணவன் பேசியிருப்பான் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகும் மனிதன் மனித முழுமைக்குமான தமிழனுடைய அறிவு வார்த்தையாக வடிவமாக இருக்கிற யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை ஒவ்வொரு தமிழனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அந்த மகத்தான கண்டுபிடிப்பான புத்தகங்கள் இன்றைக்கு வரை இன்றைக்கு வரை இந்த இடத்தில் நான் புத்தகங்களை பற்றி பேசுகிற பொழுது புத்தக சாலை புத்தகம் என்பது ஒரு பெரிய அறிவியக்கமாக புத்தக கண்காட்சி எடுத்து செல்வதற்கு இது ஒரு அரசியல் செயல்பாடு அல்ல இது ஒரு பண்பாட்டு செயல்பாடு பண்பாட்டு செயல் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் இவ்வளவு பேர் புத்தகங்கள் இன்றை எங்களுக்கு தெரியும் புத்தக கண்காட்சியில் அதிகமாக விற்பனையாகிற புத்தகங்கள் என்னவாக இருக்கும் மிக அதிகமாக விற்பனையாகிற புத்தகம் சமையல் கலை புத்தகமாக இருக்கும் இது இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சமையல் கலைக்கு போடப்பட்ட முதல் புத்தகம் எனக்கு அந்த பெயர் நினைவுக்கு வரவில்லை இப்போ ஒரு கட்டுரை நான் அன்றைக்கு அந்த புத்தகத்தினுடைய விலை ஒரு மாணவன் கல்லூரி படித்து முடிப்பதற்கான கட்டண விலையை விட அதிகம் ஆனால் புத்தகம் வெளியிடப்பட்டு ஒரு ஆண்டில் மூன்று பதிப்பும் ஐந்து ஆண்டில் எட்டு பதிப்பும் கண்டது சமையல் கலை புத்தகங்கள் அது ஒண்ணு இல்லை நல்லா சாப்பிடுகிற ஆசை இருக்குல்ல அது பண்பாட்டினுடைய மிக முக்கியமான விஷயம் அது பண்பாட்டினுடைய விளைச்சல் மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டா இரண்டாவது எந்த ஒன்றையும் எந்த ஒன்றையும் அறிவாக மாற்றுகிற வல்லமையை புத்தகத்தில் வைத்து தான் செய்ய முடியும் எழுத்தின் மூலமாக தான் செய்ய முடியும் அதை வடித்து 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 புத்தகம் சமையல் கலை ஏடுகளுக்குள் போனால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க தமிழகத்தில் இன்றைக்கு வரை இருக்கிற ஏடுகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக ஐம்பது சதவீதம் எண்பது சதவீதமான ஏடுகள் எண்பது சதவீதமான ஏடுகள் வைத்திய ஏடுகள் சித்தர் ஏடுகளில் எண்பது சதவிகிதம் மருத்துவ ஏடுகள் அப்படின்னா மருத்துவ கல்வி எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும் மருத்துவம் சார்ந்த அறிவு எவ்வளவு வலிமையாக இருந்திருக்க வேண்டும் இதுவெல்லாம் நம்முடைய மிக முக்கியமான அடையாளங்கள் நண்பர்களே இங்கே தமிழும் தொன்மையும் என்று சொல்லுகிற பொழுது எந்த இடத்திலிருந்து தொல் துவக்குவது என்றால் நான் வந்து நாடாளுமன்ற சாகித்ய அகாடமி விருது வாங்கிட்டு ஏற்புறையில் சொல்லுகிற பொழுது சொன்னேன் உலகத்தின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் சாகித்ய அகாடமி வாங்குவது எளிய செயல் அல்ல எல்லா மொழியிலும் அவர்கள் உயர்வானவர்கள் உயர்வான இலக்கியங்களை எழுதுகிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இன்னைக்கு காரசாரமா விவாதம் நடக்குது என்னை அறிவிக்கிற பொழுது கூட சொன்னாங்க நாடாளுமன்றத்திலே அந்த சர்ச்சை நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னார் என்ன பண்றது அவருக்கு முன்னாடி நாங்களும் உட்காந்து இருந்துட்டோம் என்னுடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் அருமையண்ணன் ராசா அவர்கள் எழுந்து தமிழ் மொழியின் பெருமைகளை மிக வலிமையாக பேசினார் பேசினதுக்கு பிறகும் அவர் எழுந்து இல்லை இல்லை இந்திய மொழிகளுக்கு மட்டுமில்ல உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னார் அதற்கு பிறகு நான் எழுந்து பேசினேன் சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு எப்பொழுது கிடைத்திருக்கிறது அல்லது சமஸ்கிருதத்தில் கிடைத்திருக்கிற கல்வெட்டில் மிக பழமையான கால கல்வெட்டு எது என்றால் ராஜஸ்தானத்தில் கிடைத்திருக்கிற கல்வெட்டு அத்திப்பாரா என்ற இடத்திலே கிடைத்திருக்கிற கல்வெட்டு அந்த கல்வெட்டினுடைய காலம் கிபி மூணாம் நூற்றாண்டு தமிழ் மொழியினுடைய முதல் கல்வெட்டு தேனி மாவட்டத்தில் புள்ளிமான் கோம்பையிலும் மதுரையில் மாங்குளத்திலும் கிடைத்திருக்கிறது அந்த கல்வெட்டினுடைய காலம் கிமு மூணாம் நூற்றாண்டு அதாவது சமஸ்கிருத கல்வெட்டு கிடைத்ததற்கு அறுநூறு வருஷத்துக்கு முன்னால தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு அப்ப எது பழமையான மொழி எண்பத்தி ரெண்டு வயது பாட்டி தான் மூத்தவ அப்படின்னு நான் சொன்னா எட்டு வயசு பாப்பா மூத்தவன்னு எந்திரிச்சு அவர் சொல்றாரு இது வயசு பிரச்சனை இல்லை பொது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மொழி பிரச்சனை கூட கிடையாது எந்த ஒரு மொழியையும் தாழ்வாக நம்ம பேச விரும்பவில்லை எந்த ஒரு மொழியும் தாழ்வு கிடையாது ஆனால் ஒரு அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்புகளில் இருந்து அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகளில் இருந்து தமிழின் தொன்மையை புதிதாக நிறுவுவதற்கு எதுவும் தேவையில்லை வெறும் கண்டுபிடிப்புகளில் இருந்து மட்டும் இன்னைக்கு இந்தியால இன்னைக்கு இந்தியால சூலிய ஜூலியர் சீசர் காலத்து நாணயங்கள் அகலாய்வில் இந்தியா முழுவதும் கிடைத்திருக்கிற நாணயங்களில் எண்பது சதவீத நாணயம் தமிழகத்தில் மட்டும்தான் கிடைத்திருக்கு தமிழகத்தில் கிடைத்ததில் எண்பது சதவீத நாணயம் கோவை சேலம் ஈரோடு உங்களுடைய பகுதியிலே கிடைத்திருக்கு எண்பது சதவீத நாணயம் சூலிய சீசர் காலத்து நாணயம் இந்தியா முழுக்க பானையிலே இருக்கிற எழுத்துக்கள் எழுத்தில் தமிழில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் நூற்றுக்கணக்கான பானை ஓடுகளின் எழுத்துக்கள் எங்க கிடைச்சிருக்கு இந்தியாவில் வேற ஏதாவது நிலத்தில கிடச்சிருக்கா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியான எழுத்து வேறு எந்த ஒரு மொழி நீங்கள் எதை சொன்னாலும் சரி வேற ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு சமஸ்கிருதத்தில் எத்தனை பெண்கள் எழுதினார்கள் என்று கேட்டால் ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது சமஸ்கிருதத்தில் பெண் படிக்கவே முடியாது சமஸ்கிருத காவியங்களில் அரசன் அந்த கதாபாத்திரம் அரசன் எந்திரிச்சு பேசுவான் சமஸ்கிருதத்தில் பேசுவான் பக்கத்தில் அரசு எழுந்து பேசுகிற பொழுது பிராகிருதத்தில் பேசுவான் காவியத்தில் புனைவில் கூட பெண் கதாபாத்திரம் சமஸ்கிருதத்தில் பேசாது பேச அனுமதி கிடையாது சமஸ்கிருதத்தில் பெண் எழுத்தாளர்களே கிடையாது உலகின் மிக மூத்த மொழி என்று சொல்லப்படுகிற ஐரோப்பியர்கள் சொல்லுகிற மொழி கிரேக்கம் கிரேக்கத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பெண்கள் எழுதினார்கள் என்றால் ஏழு பெண்கள் எழுதியிருப்பதாக சொல்லுகிறார்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அதுவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியத்தில் எத்தனை பெண்கள் எழுதினார்கள் என்றால் ஒருவர் அல்ல இருவர் அல்ல ஐவர் அல்ல பத்து பேர் அல்ல இருபது பேர் அல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களை கொண்ட ஒரே உலக மொழி தமிழ் ஒரே உலக மொழி தமிழ் வேற எந்த மொழி எடுத்துவாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர் இது வந்து நாற்பது மட்டும் எண்ணிக்கை கிடையாது இவங்கெல்லாம் எழுதி ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு தொகுத்தாங்க தொகுத்தவர்கள் பூரா ஆண்கள் ஆண்கள் தொகுத்ததிலேயே நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளரின் கவிதைகள் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உண்மையில எழுதினவங்க எவ்வளவு பேர் பெண் கல்வி அறிவு என்பது ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான குறியீடு அதாவது கல்வி ஆண் பெண் என்று பாலின பேதம் இல்லாமல் தமிழ் சமூகத்தில் இருந்தது என்பதுதான் தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு இந்தியாவின் மிகப்பெரிய கல்வெட் பழமையான கல்வெட்டெல்லாம் அசோகனின் கல்வெட்டு சரி அசோகன் ஒரு பேரரசன் இவ்வளவு பெரிய நாட்டை ஆண்ட பேரரசன் அசோகனுடைய ஆணைகள் கல்வெட்டுகளாக இந்தியா முழுவதும் இருக்கு வேறு எதுவும் அந்த கல்வெட்டில் குறிப்பில்லை அசோகனுடைய ஆணைகள் மட்டுமே இருக்கு ஆனால் தமிழ் கல்வெட்டினுடைய முதல் கல்வெட்டு என்ன சொல்லுது ஒரு ஒரு ஊர்ல மாடு பிடிக்கிறதுக்காக மாடு எல்லாம் அன்னைக்கு மிகப்பெரிய செல்வம் வேளாண் சமூகத்தில் கால்நடைதான் மிகப்பெரிய செல்வம் எனவே தான் கால்நடையை வைத்து எல்லா கதைகளும் உருவானது எல்லா குறியீடுகளும் கா மாடுகள் அல்ல மாடு சார்ந்த கதைகள் சொற்களில் இருந்து குறியீடு இப்போ கூட வரபோது சொன்ன கோபுரம் என்பதனுடைய துவக்கமே கோ மாடுகளை அடையாக்குற மாடுகளை கிடையிலே போட்டிருக்கிற போது அதை காக்கிற காவல்காரன் கிடையினுடைய ஒரு முனையிலே குச்சி மாதிரி பரன் மாதிரி அமைச்சு அதுக்கு மேல நின்று காவல் காப்பான் கோபுரத்தினுடைய முதல் வடிவம் அங்கே இருந்துதான் துவங்கியது கோவை காவல் காக்கிற அந்த உயர்ந்த பீடத்திலிருந்துதான் கோபுரம் என்றும் கோமகன் என்றும் கோமான் என்றும் துவங்கியது என்பது வரலாறு மாடுதான் மாடுகள் தான் மிகப்பெரிய செல்வம் அந்த மாடுகளை திருடுறதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு மாடுகளை களவாட வந்தவர்களை ஊரில் இருந்தவங்கெல்லாம் விரட்டி அடித்து மாட்டை மீட்டுட்டாங்க அப்படி விரட்டுகிற அந்த சண்டையில் ஒரு இளைஞன் செத்து போயிட்டான் தாக்குதலாகி இறந்து போயிட்டான் அப்படி இறந்து போன அந்த இளைஞன் அந்த இளைஞனின் நினைவாக ஒரு கல்வெட்டு நடப்படுது அந்த இளைஞனினுடைய பெயர் அந்துவன் அந்துவன் நீங்க மறந்துடாதீங்க இந்திய வரலாற்றில் இந்திய வரலாற்றில் கல்லிலே எழுதப்பட்ட எழுத்தில் முதன் முதலில் வருகிற பெயர் எந்த மதத்தையும் எந்த இறைவனையும் எந்த மன்னனையும் எந்த சக்கரவர்த்தியும் குறிக்கிற பெயர் அல்ல ஒரு தமிழ் சமூகத்தில் இருந்த ஒரு வீரனின் பெயர் அந்துவன் அசோகனின் கல்வெட்டு இந்தியா பெரிய விஷயம் இல்லைங்க பேரரசன் பேரரசனுடைய கல்வெட்டு இந்தியா முழுக்க இருக்கு பெயர் இருக்கு ஆனா அந்த தேனியில இருக்கிற அந்த சின்ன ஊர் எவ்வளவு பெரிய ஊரா இருக்கும் ஒரு நூறு குடும்பம் இருந்திருக்குமா நூறு குடும்பத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஊர்ல ஒரு வீரன் செத்து போயிட்டான்றதுக்காக ஊரே சேர்ந்து ஒரு கல்வெட்டு அடிச்சு அவனுடைய வரலாற்றை அந்த கிராமத்தில் இருந்த எழுத்தறிவு பேரரசின் எழுத்தறிவை விட மிகச் சிறப்பானது வரலாறு நிறைந்தது அசோகனின் வரலாற்றை எழுத ஆயிரம் ஆயிரம் எழுத்தர்கள் இருப்பார்கள் அவன் ஆணையை பணி ஆணையை நிறைவேற்ற அவ்வளவு பெரிய அரச படைகள் இருந்திருக்கும் அரச நிர்வாகம் இருந்திருக்கும் ஆனால் ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட எழுத்தறிவும் வரலாற்றறிவும் இருந்ததை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்ல அந்த அந்துவன் தான் முதல் பெயர் இந்த கல்லும் இன்னொரு பக்கம் வந்து தங்கமும் இது ரெண்டையும் மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கல்வெட்டில் இருக்கிற ஒரு வார்த்தை ஒரு சொல் இன்னைக்கு இந்த புத்தக கண்காட்சியினுடைய வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பந்தெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு விழா நடத்துகிற வழக்கம் இருக்கு என்ன விழா கால்கோல் நடுகிற விழா இல்லையா இன்னைக்கும் கால்கோல் நடுகிற விழா அது வந்து திருமணம் என்றால் பந்த கால் நடுகிற விழா இருக்குல்ல இந்த கால் நடுவது இருக்குல்ல கால் நடுவது இந்த சொல் கால்கோல் ஆகோல் கால் நடுதல் இந்த சொல் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு எழுதப்பட்ட முதல் கல்வெட்டான அந்த புள்ளிமான் கோம்பை கல்வெட்டில் இருக்கு அந்த இறந்து போன வீரனுக்கு அந்த ஆகோல் அந்த சொல் தமிழில் கண்டுபிடிக்க எழுதப்பட்ட முதல் கல்வெட்டில் இருக்கிற சொல் இன்றைக்கு வரை நம் புழக்கத்தில் இருக்கிறது நம் வாழ்வில் இருக்கிறது இந்த ஆகோல் கால்கோல் நடுவதை பற்றித்தான் தொல்காப்பியத்தில் ஒரு பாட்டே இருக்கு இந்த கல்லை வீரக்கல் எப்படி தேர்வு செய்யணும் எப்படி கொண்டு வரணும் எப்படி நடணும் எப்படி நீரூட்டி குளிப்பாற்றணும் எப்படி பூக்களை அணிவிக்கணும் என்று ஒரு பெரிய பாடலே இருக்கு தமிழின் முதல் இலக்கண நூலில் இருக்கிற சொல் தமிழின் முதல் கல்வெட்டிலே இருக்கிற சொல் ஒவ்வொரு தமிழனும் இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்கிற சொல்லாக மூவாயிரம் ஆண்டு வாழும் மொழியாக தமிழ் இருக்கிறது என்று சொல்லுவது வெறும் வார்த்தை அல்ல வெறும் வார்த்தை அல்ல மதுரையில் வந்து ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு ஒரு டிசம்பர் மாதத்தில் பெய்த ஒரு பெரிய மலை காற்றில் வந்து தேனூர் என்ற ஒரு ஊரில் அந்த ஊருக்கு நடுவில் பெரிய ஆழமரம் இருந்து மரம் இருந்தது அந்த மரம் வந்து ஒரு மாலை நேரத்தில் அடித்த பெரிய காற்று ஒரு பெரும் காற்று மலை விழுந்ததுனால் மாலை ஒரு நாலு ஐந்து மணிக்கு அந்த மரம் வந்து விழுந்துருச்சு ஊருக்கு நடுவில் இந்த மரம் வந்து கீழே விழுந்துருச்சு பசங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாகி மரத்துக்கு மேலே ஏறி விளையாண்டான் எப்பயுமே அந்த மேலே இருந்தது கீழே விழுந்தா பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது ஒரு மனித இயல்பு ஒரு ஒரு வகையில் நம்முடைய பொறாமை வந்து வெற்றி பெறுகிற இடம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எல்லா பசங்களும் வந்து மேலே இழ ஏறி விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தப்ப அந்த மரத்தினுடைய வேர்களுக்குள்ளே இருந்த மண்ணில் மண்ணுக்கு நடுவில் ஒரு சட்டி இருந்திருக்கு என்ன ஒரு சட்டி இருக்கேன்னு பசங்க எடுத்து அந்த சட்டியை உருட்டி விட்டு விளாண்டானுங்க அங்கிட்டு ஒருத்தர் இருந்து அந்த சட்டியை உருட்டி விட இருந்து ஒருத்தர் உருட்டி விட உருட்டி உருட்டி விளாண்டுட்டுருந்தான் அப்படி உருட்டி விளாண்டுருக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த சட்டி உடஞ்சிருச்சு உடஞ்சோடனே உள்ளுக்குள்ளே இருந்து பளிச்சு பழச்சுன்னு ஒளி மின்னுது பார்த்தா அந்த சட்டிக்குள்ள தங்க கட்டிகள் இருந்தது தங்க கட்டி இருந்தால் ஊர் சும்மா இருக்குமா ஊரே பாஞ்சிட்டான் மரத்துக்கு மேலே பாஞ்சு பீஸ் பிச்சு தங்க கட்டிகள் போயிருச்சு அப்புறம் ஒரு மணிக்கு தாசில்தாருக்கு தெரிஞ்சு அரசு போய் ஊறவே லாக்அப் கொண்டு வந்து அப்புறம் எட்டு தங்க கட்டி இருந்ததா சொல்லப்பட்டுச்சு எட்டு தான் இருந்திருக்குமா சரி எட்டு தங்க கட்டி இருந்ததுன்னு தாசில்தார் கையகப்படுத்தி அரசு ஆவணத்துல வச்சாச்சு அரசு அலுவலகத்தில் வைத்தாச்சு வழக்கம் போல அடுத்த நாள் செய்தி புதையல் கண்டுபிடிப்பு தங்க கட்டிகள் கண்டுபிடிப்பு முடிஞ்சிருச்சு இது நடந்து ஒரு நாலு வருஷத்துக்கு பிறகு மத்திய தொல்லியல் துறையில தென் தமிழர் தென்னிந்தியாவினுடைய அகலாய்வு பிரிவுக்கு ஒரு ஒரு தமிழர் ஒருத்தர் தலைவராக வர்றார் அவர் பெயர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பெயர் அவர்தான் தமிழ்நாட்டில் மத்திய தொல்லியல் துறை அகழாய்வு பிரிவு அகலாய்வு செஞ்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நான் தலைவராக வந்திருக்கிறேன் எனவே வைகைக்கரையில் நான் அகழாய்வு செய்ய போறேன் அப்படின்ட்டு போய் கரை கிராமங்கள் பூரா அகலா கண்டுபிடிக்கிறாங்க எந்த ஊரில் அகலாய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வைகை முழுக்க ஒரு ஆய்வை நடத்துகிறாங்க அப்படி ஆய்வு நடத்துகிறபோது என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னாங்க சார் இந்த இந்த ஊரில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தங்க கட்டி எதா கிடச்சிருச்சு சொல்கிறாங்க அது தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கான் நாங்கள் போய் கேட்டாலும் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் எம்பிலாம் கிடையாது ஆனால் சில அரசு அதிகாரிகள் நம்ம இது மிகப்பெரிய மொழியின்பால் மிகப்பெரிய பற்று கொண்ட நல்ல அதிகாரிகள் அவர்கிட்ட எல்லாம் சொல்லி அப்போ அந்த தாசில்தார் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க அந்த கட்டை தான் காட்டுங்களாப்பா அப்படின்னு சொல்லி பேசி சரின்ட்டு அந்த தாசில்தார் ஆஃபீஸில் இருந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்பை வந்து இந்த அகழாய்வு பிரிவு அதிகாரிகள் பார்க்குறாங்க அப்படி பார்க்கிற பொழுதுதான் ஒரு மாபெரும் உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது என்னன்னா அந்த எட்டு தங்க கட்டி இருக்கு இல்லையா இப்படி விரல் அளவு நீளமான தங்க கட்டி அந்த எட்டு தங்க கட்டியிலும் எழுத்துக்கள் இருந்தது தமிழ் என்று சொல்லப்படுகிற பிராமி எழுத்துக்களில் எழுத்துக்கள் இருந்தது பெயர் எட்டிலுமே பெயர் ஒரு பெண்ணின் பெயர் இருந்தது ஒரே பெயர் எட்டு தங்கக்கட்டிலும் இருந்துச்சு அந்த பெயர் கோதை கோதை இந்த அந்துவன் கோதை இது ரெண்டையும் நீங்க மறக்க கூடாது இந்த கோதை இருக்குல்ல ஏகோதி கோதை அப்படின்னு இருக்கு அந்த பெயர் பிராமி எழுத்துல எழுதினாலே அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆனது ஏன்னா ரெண்டாயிர கிபி ரெண்டு மூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு அதுக்கு பிறகு பிராமி எழுத்துக்கள் எழுதப்படுவதில்லை எனவே அந்த எழுத்துக்கள் எழுதினால ரெண்டாயிரம் வருடம் பழமையானது சரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு எழுத்து பிராமி எழுத்து தமிழ் எழுத்து ஏகோதி கோதை என்று இந்த பெயர் தங்கத்தில் எழுதப்பட்டிருக்கு நண்பர்களே சிந்துவழி நாகரிகத்தின் காலத்தில் தங்கம் கண்டுபிடிக்கப்படலை சிந்து வழி நாகரிகத்துக்கு பிறகு நாலாயிரம் வருடத்துக்கு முன் பிறகு இந்தியாவில் கிடைத்திருக்கிற தங்கத்தில் கிடைத்திருக்கிற இன்றைக்கு வரை தங்கத்தில் கிடைத்திருக்கிற அல்லது தங்கத்தில் எழுதப்பட்ட முதல் எழுத்து தமிழ் எழுத்து என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் சங்கத்தமிழ் தமிழ் மட்டுமல்ல தங்கத்தமிழ் எங்களின் பெருமை என்பதை உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சொல்றீங்களே ஒன்னு எழுத்து கொண்டு வா இல்ல தங்கத்தில் எழுத வா வாப்போமா இல்லையா உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் சொல்றவர் யாருன்றது எங்களுக்கு அவளையா கிடையாது அதிகாரத்தின் எந்த உச்சத்தில் இருந்தாலும் சரி நீயோ அரசன் உன்னை கேட்கிற தைரியமும் திறனும் இன்னைக்கு நேற்றைக்கல்ல ஆயிரம் ஆண்டுகளாக என் மொழி எனக்கு வழங்கியிருக்கிறது ஒவ்வொரு தமிழனுக்கும் வழங்கியிருக்கிறது தங்கத்தில் செய்யப்பட்ட தெய்வ சிலை கூட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிடைக்கவில்லை எந்த சக்கரவர்த்தியின் பெயரும் தங்க கட்டியில் கிடையாது எந்த மாமன்னனின் பெயரும் தங்க கட்டியில் கிடையாது எந்த தேவர்களின் பெயரும் எந்த புனிதர்களின் பெயரும் எந்த சக்தி படைத்தவர்களின் பெயரும் தங்கத்தில் கிடையாது தங்கத்திலே எழுதப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான முதல் எழுத்து தமிழ் எழுத்து எங்கள் எழுத்து என்பதுதான் எங்களின் பெருமை தொன்மையான மொழி தமிழ் என்பது எங்கள் ஆசை அல்ல அது எங்கள் அறிவு தொன்மையான மொழி தமிழ் என்பது நாங்கள் பேசுகிற பழம் பெருமை அல்ல எங்களின் மரபு செல்வம் எங்களின் மரபு உரிமை ஊர்ல ஒரு கதை இருக்கும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் காக்காய் கரைந்தால் காக்கா கத்துனா விருந்தாளி வருவாங்கன்ற கதை எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கு எழுத படிக்க தெரியாத தாத்தா பாட்டி கூட சொல்லுவாங்க நீங்க யோசிச்சு பார்த்தா புதுசா விருந்தாளி வந்தா முதல்ல என்ன கத்தும் நாய் தான் கத்தும் இல்லையா வீட்டுக்கு யா வந்தா ஆள் வந்தா யாரு கத்தும் என்ன கத்தும் நாய் தான் கத்தும் அப்ப நாய் கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் அப்படின்னு எழுதணும் எதுக்கு காக்கா கத்துனா விருந்தாளி வருவான்னு எழுதுனா காக்கா கத்த விருந்தாளி வருவான்னு ஏன்னு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க தமிழ்நாடு பூரா இந்த பழமொழி இந்த முதுமொழி புழக்கத்தில் இருக்கு ஒரு தப்பான முதுமொழி புழக்கத்தில் இருக்க முடியுமா இப்போ நீங்க ஒரு தோட்டத்து வீட்டில் தனியா இருக்கிறீங்க புதுசா ஒருத்தர் உங்களை தேடி வர்றாருன்னா நாய் கத்தும் அது வரைக்கும் உட்காந்து இருந்துச்சு மாடு அது பாட்டுக்கு அசை போட்டு உட்காந்து இருந்தா கூட எந்திரிச்சு இங்கிட்டு இங்கிட்டு மோதும் அப்படி அலை மோதிச்சுன்னா அது நாட்டு மாடு இல்லாடனா அது கலப்பின மாடுன்னு அர்த்தம் அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும் ஒரு மாடு நாட்டு மாடா இல்லையான்னு புது ஆளை வர வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இயல்பு எல்லா உயிரும் மனிதனை விட நுட்பமான வாசனையை படைத்தது உணர்வு படைத்தது நுட்பமான உறவுகளை கொண்டது எல்லா உயிர்களும் மனிதனை போலத்தான் புது அதை அதில் உள்ள கலப்பினம் மரபின கலப்பினம் நிகழ்கிற பொழுது அந்த கூறுணர்ச்சி மங்குகிறது உதிர்கிறது அது இயல்பு புது ஆள் வந்தால் நாய் தான் குறைக்கும் ஏன் காக்கா கத்துனா புது ஆள் வருதுன்னு சொல்றான் பழமொழி இதை விட்டுருங்க முன்னாடி ஒரு மூவாயிரம் பேர் முன்னாடி சொன்னல சிந்துச்சமொழி நாகரிகம் மொசப்பட்டம்மையா நாகரிகம் அந்த காலத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வணிக தொடர்பு இருந்தது அல்லது வ கடல் வணிகம் இருந்தது அன்றைய கடல் வணிகம் என்பது நடுக்கடல்ல கப்பல் செலுத்துகிறது கிடையாது கப்பலை கரை ஓரமாகவே தான் அன்றைக்கு இருந்த ஒரே வழி கரையை பார்த்துக்கிட்டே கப்பலை செலுத்திட்டு வரணும் கிரேக்கத்தில் இருந்து வளைகுடா நாடுகளின் வழியாக குஜராத் வளைகுடாவில் திரும்பி மேற்கு கடற்கரையை ஓரமாக வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் இப்படி உலகம் முழுக்க கரை ஓரத்திலே கப்பல் வரும் கரை ஓரத்திலே கப்பல் வர்றதுல என்ன பிரச்சனைனா ஒரு புயல் காற்றோ அல்லது தவறியோ கப்பல் நடுக்கடலுக்கு போயிருச்சுன்னா ஒரு இரவு பயணத்தில் நடுக்கடலுக்கு போயிடுச்சுன்னா காலையில் எழுந்து பார்த்தா கரை எந்த பக்கமும் தெரியாது அப்போ எந்த பக்கம் கப்பலை கொண்டு செலுத்துவதுன்னு தெரியாது அப்படிப்பட்ட நேரத்தில் மாலுமிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னன்னா ஒரு பறவை வச்சிருந்தான் அந்த பறவையை எடுத்து பறக்க விடுவான் அந்த பறவை மேலே போய் எங்கிட்டு கரை இருக்கோ அதை நோக்கி பறக்கும் உடனே கப்பலை கரையை நோக்கி திருப்புவான் இந்த பழக்கம் மாலுமிகள்கிட்ட பல ஆயிரம் வருஷமா இருந்துச்சு எத்தனை ஆயிரம் வருஷமா அப்படி பறக்க விட்ட க பறவை வந்து காகம் என்பது மிக முக்கியமானது மெசபட்டோமியா நாகரிகம் இருக்கு இல்லையா சிந்து வழி நாகரிகம் மெசபட்டோமியா நாகரிகம் சின் மெசபட்டோமியா நாகரிகத்தில் ஈராக் பகுதியில் ஒரு அகலாய்வு நடந்தது இந்த அகலாயுவின் அரசியல் மிக முக்கியமானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அகலாய்வு நடக்கிறது இல்லையா எவ்வளவு இடங்களில் இன்னைக்கு அகலாய்வு நடக்கிறது அகலாய்வுனா சிலர் பதினைந்துக்கு பதினைந்து பத்துக்கு பத்து குழி தோன்றது என்று மட்டும் எளிமையாக புரிந்து கொள்கிறார்கள் ஏன் சார் இவ்வளவு குழி தோன்றணும் ஏன் இவ்வளோ அகலாய்வு நடத்தணும்னா என்ற கேள்வியை எழுப்பினால் தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளவு அகலாய்வு குழிகளை நீங்கள் தோன்றுகிறீர்கள் என்று ஒருவர் கேட்டால் மிக எளிமையான பதில் எங்கள் வரலாற்றுக்கு சிலர் குழி தோண்ட நினைக்கிறார்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் குழி தோண்டுகிறோம் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணுன்ற இது நீ சதியால் குழி தோண்டினால் நாங்கள் விஞ்ஞானத்தால் அறிவால் குழி தோண்டுவோம் புதிய கண்டுபிடிப்பின் மூலம் நீ அடித்த ஆணியை பிடுங்கி உன் நெற்றியில் அடிக்கிற வலிமை வாழ்க்கையும் வரலாறும் எங்களுக்கு வழங்கும் வழங்குகிறது அகலாய்வு பண்ண அந்த அகழாய்வில் ஒரு முத்திரை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒரு சீல் அந்த முத்திரை என்னன்னா ஒரு படகு இருக்கு கப்பல் இருக்கு அந்த கப்பலுடைய முனையில ஒரு ஒருவன் வந்து கையை அப்படி தூக்கி வச்ச மாதிரி இருக்கிறான் அந்த கைக்கு மேல இருந்து ஒரு ஒரு பறவை பறக்குது இதுதான் அந்த முத்திரையினுடைய வடிவம் அகலாய்வு அதிகாரிகள் அகலாய்வு அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மெசபட்டோமியா நாகரிகத்துக்கும் சிந்து நாகரிகத்துக்கும் இடையிலே நடந்த வணிகத்தின் பொழுது பயன்படுத்தப்பட்ட முத்திரை சரி இந்த முத்திரையை யார் பயன்படுத்தியிருப்பா மெசபட்டோமியர்களா அல்லது சிந்து வழியை சார்ந்தவர்களா என்றால் மெசபட்டோமியர்கள் அல்ல சிந்து வழியை சார்ந்தவர்கள் தான் பயன்படுத்தி இருப்பார்கள் ஏனென்றால் மெசபட்டோமியால காகங்கள் கிடையாது இந்திய நிலப்பரப்பில் தான் காகங்கள் இருக்கு எனவே இந்த முத்திரை சிந்து வழி நாகரீகத்தில் பயன்படுத்தப்பட்ட முத்திரை என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் நாகரிகமும் மறைஞ்சு போச்சு அழிஞ்சிருச்சு மெசபோட்டோமியா நாகரீகம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து விட்டது சிந்து வழி நாகரீகம் ஒரு நாலாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அழிஞ்சிருச்சு ரெண்டு நாகரீகமும் அழிஞ்சிருச்சு இந்த நாகரீகங்கள்லாம் அழிந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு மாமனிதன் தோன்றினான் அவன் பேர் கௌதம புத்தன் புத்தன் ஒரு 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 முறை தனது சீடர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பொழுது சொல்லுகிறான் புத்தனுடைய வார்த்தை கவனிங்க முன்பு ஒரு காலத்தில் புத்தன் இப்படி தான் சொல்றான் முன்பு ஒரு காலத்தில்னா புத்தர் காலத்திலிருந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்பு ஒரு காலத்தில் கப்பல் மாலுமிகளிடம் ஒரு பழக்கம் இருந்தது கரையை தவற விட்டால் காகத்தை கண்டுபிடித்து கரையை காகத்தின் மூலம் கரையை கண்டுபிடிப்பார்கள் எனது உரைகள் உண்மையை கண்டறியும் காகங்களைப் போல இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார் புத்தர் இத சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டு கடற்கரையில ஒரு பெண் நடந்து போறா கடற்கரையில ச மாலை நேரத்துல நடந்து போயிட்டு இருக்கா இப்படி நடந்து போயிட்டு இருக்கிற பொழுது ஏதோ சத்தம் கேட்குது திரும்பி பார்க்கறா நடு இருந்து ஒரு காக்கா கத்திக்கிட்டே வருது ஒரு காகம் கத்திக்கிட்டே வந்துச்சுன்னா அடுத்து என்ன கப்பல் வரப்போகுதுன்னு அர்த்தம் கப்பல்ல புதிய மனிதர்கள் வரப்போகிறார்கள் அர்த்தம் எனவே காகம் கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் அப்படின்னு அவர் கவிதை எழுதுனான் அந்த கவிதை எழுது பெயர் தெரியல ஏன்னா ஆயிரம் வருஷம் கழிச்சுதான் அந்த கவிதையெல்லாம் தொகுத்தாங்க தொகுக்கிற பொழுது இந்த கவிதை எழுதி நம்ம பெயர் தெரியலையே என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு சரி காகம் கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் எழுதியிருக்கல காக்கை பாடினி யார் அப்படின்னு பேர் வச்சுட்டான் காகம் கரைந்தால் விருந்தினர் வருவார்கள்னா அது நம்ம அண்ணன் தம்பி அக்கா மாமே மச்சான் என்ற இரத்த உறவு விருந்தினர் அல்ல புதிய நிலத்திலிருந்து வருகிற புதிய பண்பாட்டிலிருந்து வருகிற புதிய மனிதர்கள் விருந்தினர்களாக வருவார்கள் காகம் கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் என்பதனுடைய அர்த்தம் அது நண்பர்களே இந்த கதை உலகத்திலேயே மிக பழைய கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாரத கதை ராமகதை பைபிள் கதைகள் ஈசாப் கதைகள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பழைய கதைகள் ஆனா இது எல்லாமே சிந்து வழி நாகரிகத்துக்கு பிறகு இரண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷ கதைகள் ஆனால் காக்கா கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் என்பது அதற்கும் முன்பு சிந்து வழி நாகரிகம் மெசபட்டோமியா காலத்தில் இருந்து இருக்கிற ஒரு பழங்கதை உலகத்திலேயே மிக பழைய கதை எதுவென்றால் காகம் கரைந்தால் விருந்தினர் வருவார்கள் என்ற இந்த கதைதான் உலகத்திலேயே மிகப்பழைய கதை அதை ஒவ்வொரு தமிழனும் தன் வீட்டு வாசல உட்கார்ந்து பொறிக்கப்பட்ட எழுத்து மட்டுமல்ல முதல் தங்கத்தில் பொறிக்கப்பட்ட எழுத்து மட்டுமல்ல உலகின் முதல் கதையும் எங்கள் வீட்டு திண்ணையில் இன்றைக்கு வரை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற கதை என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது நம்மள இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் இந்த தொன்மையை பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு வந்து அரசியல் சாசன நாள் இன்றைக்கு அரசியல் சாசன நாள் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான அந்த மா மனிதர்கள் அரசியல் சாசனத்தை எழுதி அரசியல் சாசனத்தை ஒப்படைத்த நாள் அப்படி ஒப்படைத்த அந்த நாளில் அரசியல் சாசனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நாள் நான் இரண்டு விஷயங்கள் அரசியல் சாசனம் பற்றி இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒன்று அந்த அரசியல் சாசனத்தினுடைய மேன்மை ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அரசியல் சாசன விவாதம் அவ்வளவு பெருசு நடந்தது அப்படி நடந்துக்கப்ப நீங்க அரசியல் சாசனத்தில் எழுதுகிற பொழுது குடியரசுத் தலைவரை பற்றி எழுதுகிற பொழுது ராஷ்டிரபதி என்று எழுத வேண்டும் என்று சிலர் உறுதியாக சொன்னாங்க அம்பேத்கர் வந்து நான் வந்து கான்ஸ்டியூஷனை இங்கிலீஷில் தான் எழுதுறேன் எனவே நான் ஆங்கிலத்தை தான் பயன்படுத்துவேன் வேறு வேறு மொழிகளை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எதிரான முதல் போராட்டத்தை அரசியல் சாசன எழுத்திலிருந்து துவக்கி வைத்தவர் அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசன வரைவின் இரண்டாவது கூட்டம் நடக்கிறது அப்பொழுது எழுத்துப்பூர்வமாக கொடுத்தார்கள் ராஷ்டிரபதினு தான் நீங்க எழுதணும் அப்படின்னு மீண்டும் அம்பேத்கர் வாங்கி வச்சுட்டு என்ன சொன்னார்னா ஆஃப் இந்தியா என்று தான் ஹிந்தி மொழிபெயர்ப்புல வேண்டும் என்றால் நீங்கள் ராஷ்டிரபதி எழுதிக்கோங்க அந்தந்த மொழியின் மொழிபெயர்க்கிற பொழுது தமிழ்ல குடியரசுத் தலைவர் எழுதிக்கோங்க வேற ஒரு மொழியில வேற மாதிரி எழுதிக்கோங்க அரசியல் சாசன சட்டம் ஆங்கிலத்தில் எழுதப்படுவதால் எந்த வடமொழியோ சமஸ்கிருதத்தோ அதில் இடம்பெறாது என்று சொல்லி ஒற்றை சொல் கூட சமஸ்கிருத சொல் இடம்பெறாமல் ஒரு அரசியல் சாசன சட்டம் இந்தியாவிலே நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு வந்து யூஜிசி அறிவிச்சிருக்கு லோக்தந்திரா ஜனதந்திரா என்ற இரண்டு சொல்லை வைத்து அரசியல் சாசனத்தை விளக்க சொல்லி சமஸ்கிருதமே இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு அரசியல் அது வெறும் நூல் அல்ல வெறும் சட்ட நூல் அல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால இந்திய பண்பாட்டு வரலாறு அதில் இருக்கிறது மேதைகள் மேதைகள் எழுதி தொகுத்த நூல் இல்லையா வெறும் சட்டத்தை பற்றி மட்டும் அது பேசவில்லை மூவாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டு இந்திய பண்பாட்டு வரலாறு ஒண்ணும் இல்லைங்க அரசியல் சாசனத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு படங்கள் இருக்கு என்னங்க அரசியல் சாசனத்துல படங்கள் இருக்கான்னு இந்திய அரசியல் சாசனத்தில் இருபத்தி ரெண்டு படங்கள் ஓவியங்கள் இருக்கு முதல் ஓவியம் அட்டையில இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா அசோகனினுடைய நாலு சிங்கங்களை குறித்த ஸ்தூபி பௌத்த அறத்தை ஒரு அரசதிகாரம் என்ன அறம் பேச வேண்டும் என்று உலகத்துக்கு அறத்தை போதித்த சின்னமான அசோக சின்னம் அட்டையினுடைய முதல் பகுதியில் இருக்கு இந்தியா ஆளப்படுகிற எந்த மனிதனின் அதிகாரத்தால் ஆளப்படுகிற நேச அல்ல நீங்க உலகினுடைய மிக பழைய புத்தகங்கள் எல்லாம் பெரும்பாலும் முதல் வார்த்தை அவர்கள் நம்புகிற இறை நம்பிக்கையிலிருந்து துவங்கும் கடவுள் வழிபாட்டிலிருந்து துவங்கும் ஆனால் அரசியல் சாசனத்தினுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா முதல் சொல் இந்தியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே உருவாக்கி கொண்ட சாசனம் இரண்டாயிரம் ஆண்டு இந்திய வரலாற்றின் புரட்சிகரமான ஒரு சொல் இது இந்தியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே உருவாக்கி கொண்ட சாசனம் எவ்வளவு உயர்ந்த ஒரு இடம் எவ்வளவு உயர்ந்த இடம் எல்லா எல்லா அடையாளமும் அடையாளமும் சமய சார்பற்ற அடையாளமாக தேசிய கீதம் வருதுங்க இந்தியாவினுடைய தேசிய கீதமாக எதை தீர்மானிக்க வேண்டும் என்று விவாதம் நடக்குது இந்த பாட்டு வச்சுக்கலாமா இந்த பாட்டு வச்சுக்கலாமா இந்த பாட்டை வச்சுக்கலாமா விவாதம் நடக்குது கடைசியில இப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்ட ஜனகணமன பாடல் தேர்வு செய்யப்படுது அப்படி தேர்வு செய்யப்படுகிற பொழுது ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனைனா அந்த பாடலில் ஜனகணமன பாடலில் நடுவில் இரண்டு வரி காளி தேவியை வணங்கிய வரிகள் இருக்கு ஜனகணமன பாடலில் ஒரு மதத்தின் பெரும்பான்மை மதமாக இருக்கலாம் ஒரு மதத்தினுடைய ஒரு கடவுளை வணங்குகிற வரி ஒரு தேசத்தின் தேசிய கீதத்தில் இடம்பெற முடியாது இங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா இந்த வரியை மட்டும் எடுத்துட்டா இதை இந்த பாட்டை தேசிய கீதமாக வைத்துக் கொள்ளலாம் என்று கருத்து வருகிறது ஆனால் அந்த பாட்டை எழுதியது யார் மகாகவி தாகூர் தாகூர் எழுதிய கவிதையை கை வைக்கிறதுக்கு யாருக்காவது அதிகாரம் இருக்கா யாருக்காவது வலிமை இருக்கா தாகூர் எழுதிய கவிதையை எப்படி எடிட் பண்ண முடியும் அதை எப்படி ரெண்டு வரையும் தூக்க முடியும் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் எல்லாரும் திகைத்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் என்ன இந்த தேசிய இந்தியாவில் ரொம்ப நீண்ட விவாதம் தான் ரெண்டு விவாதம் நடந்தது அரசியல் சாசனத்தில் ஒன்னு இந்த நாட்டுக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு ஒரு விவாதம் என்ன பெயர் வைக்கிறது குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது இல்லையா ஒரு நாட்டுக்கு பெயர் வைக்கிறது அது ஒரு பெரிய விவாதம் நாதுக்குள் போல நேரம் கருதி தேசிய கீதத்தை முடிவு பண்ணுங்கிற மிகப்பெரிய விவாதம் நேரு வருகிறார் என்ன இன்னும் முடிவு பண்ணலையா என்னன்னு இல்லை இந்த பாடல் மிக சரியா இருக்கு ஆனால் இதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை நடுவில் இரண்டு வரி காளி தேவியை வணங்குற வரி இருக்கிறது இதை எடுத்துட்டா இந்த பாட்டை வைக்கலாம் நேருக்கே கொஞ்சம் வேர்த்திருச்சு என்னது தாகூர் வரியை கை வைக்க போறீங்களான்ட்டு சரி நேரு ஒரு முடிவு செய்தார் சரி அதை என்னுடைய பொறுப்புல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து புறப்பட்டு கல்கத்தாக்கு போகிறார் நேரு தாகூரிடம் நான் உங்களை சந்திக்க வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறார் என்ன விஷயம் என்று நே தாகூர் கேட்கிறார் நான் நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் தாகூரை போய் நேரு சந்திக்கிறார் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் விவாதம் நடந்துக்கி இருக்கு இந்த விஷயத்த சொல்லல மற்றதா சொல்லிட்டு இருக்காரு தாகூருக்கு தெரியுது இவன் வந்து ஏதோ சுத்தி சுத்தி வர்றா என்னன்னு சொல்லாம அப்படின்னு கடைசியாக நேரு சொல்லுகிறார் தேசிய கீதமாக நீங்கள் எழுதிய ஜனகணமான பாடலை வைக்கலாம் என்று இருக்கிறோம் ஆனால் அதில் இரண்டு வரி காளி தேவியை பற்றிய வரி இருக்கிறது அனைத்து சமயத்தவரும் மதத்தவரும் பாடுகிற கொண்டாடுகிற ஒரு பாடலாகத்தான் தேசிய கீதத்தை வைக்க முடியும் எனவே இந்த பா இந்த வரியை இல்லாமல் எடுத்துவிட்டு தேசிய கீதம் வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அவர் வார்த்தையை முடிப்பதற்குள் தாகூர் சொன்னார் மொ இந்தியாவும் முப்பது கோடி மக்களும் பாடுகிற ஒரு பாடலில் இதை எடுப்பதுதான் தாராளமாக எடுத்து விடு இந்தியர்கள் எல்லோரும் பாடுவதுதான் என் பாடலுக்கான மரியாதை அதுதான் முக்கியம் என்றார் எல்லாம் தேசிய கீதம் எல்லாவற்றின் அடையாளமும் எல்லா இந்தியர்களாகிய நாங்கள் என்ற அடையாளம் இருபத்தி ரெண்டு படங்கள் இருக்கிறது அரசியல் சாசனத்தில் அதற்காக அட்டையிலே அசோக சின்னம் என்றால் முதலிலே இருக்கிற முகப்புக்கு முன்னால் ஒரு படம் இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு படம் ஒரு ஓவியம் மகத்தான ஓவியம் அரசியல் சாசனத்தின் முகப்புரைக்கு முன்னால் இருக்கிற முதல் ஓவியம் என்ன தெரியுமா நண்பர்களே மூவாயிரம் ஆண்டு ஒரு வரலாற்றின் குறியீடு அது திமிழுடைய சிந்து வழி நாகரிகத்தில் எடுக்கப்பட்ட திமிழுடைய காலையின் படம் திமிழுடைய காலையின் படம் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வழக்கு நேற்றைக்கு உச்ச வந்திருக்கு ஜல்லிக்கட்டை தடை செய்ய சொல்லி போடப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கிறது தமிழக அரசு அதற்கு எதிராக தடை செய்ய என்று வாதிட்டிருக்கிறது அந்த வழக்கில் ஒரு பிரதியாக ஒரு வழக்காடுபவராக நானும் அந்த வழக்கிலே இணை இணைந்திருக்கின்றேன் ஜல்லிக்கட்டு தமிழ் சமூகத்தின் தொன்மையின் வரலாற்றின் குறியீடு திமிழுடைய எங்கள் காளை எதுவரை அடக்குகிற காளையினுடைய திமிழுடைய எங்கள் காலை என்பது மூவாயிரம் ஆண்டு வரலாற்றின் குறியீடு சிந்து வழியிலே கிடைத்த திமிடைய காலையினுடைய அதே தான் கீழடி அகலாயிலே கிடைத்திருக்கிறது அரசியல் சாசனத்தின் முதல் படம் மட்டுமல்ல திமுடைய காலை ஒவ்வொரு தமிழனுடைய நெஞ்சுக்குள் இருக்கிற படமும் திமுழுடைய ஒரு காலை இருபத்தி படங்கள் இருக்கிறது ராமகதையின் படங்கள் இருக்கிறது பாரதத்தின் கதை இருக்கிறது அசோகனின் படம் இருக்கிறது குப்தனின் படம் இருக்கிறது நாலந்தா பல்கலைக்கழகத்தின் படம் இருக்கிறது திப்பு சுல்தானின் படம் இருக்கிறது நடராஜரின் படம் இருக்கிறது மாபல்லபுர சிப்ம மாபல்லபுர சிற்பத்தின் ஓவியம் இருக்கிறது தண்டி தண்டியாத்திரை இருக்கிறது நேதாஜியின் படம் இருக்கிறது இருபத்தி படங்களின் வழியாக அரசியல் சாசனம் இந்த நாடு எப்படி ஆளப்பட வேண்டும் என்று சட்ட விதியை மட்டும் சொல்லவில்லை இந்த நாடு எவ்வளவு பெரிய அறிவு மரபை கொண்டது என்பதை தனது பண்பாட்டு வரலாற்றை அரசியல் சாசனம் எழுதியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது வெறும் சட்ட நூல் அல்ல அது எங்களின் பண்பாட்டு நூல் அது வெறும் பண்பாட்டு நூல் அல்ல எங்கள் வரலாற்று நூல் எல்லோருக்கும் இந்த நாட்டை கட்டமைத்ததில் எல்லா பண்பாட்டுக்கும் எல்லா மரபுக்கும் இருக்கிறது என்பதை சொல்லுகிற நூல் அதில் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்ட மொழி குறிப்பிட்ட மதம் குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஆனது இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் நண்பர்களே ஒரு அரசியல் சாசன நாளில் தமிழினுடைய தொன்மையை பேசுகிற பொழுது நான் இந்த உரையை முடிப்பதற்குள் கடைசியாக இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் நிகழ்ந்த ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் மேடைக்கு வருகிற பொழுதுதான் மாவட்ட ஆட்சியர் தொலைபேசியிலே பேசினார் நான் மேட்டூருக்கு போயிருக்கிறேன் சார் என்றார் என்ன என்று கேட்டேன் நான் செய்தியை கூட காலையிலிருந்து பார்க்கவில்லை மேட்டூரில் எண்பத்தி ஐந்து வயது நிரம்பிய தங்கவேல் என்ற ஒரு விவசாயி கிந்தி திணிப்புக்கு எதிராக தீக்குளித்து இறந்திருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ரொம்ப மிக முக்கியமான இடம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு விவசாயி எதுக்கு மொழி பிரச்சனையில் தலையிட வேண்டும் மொழி என்பது அதிகாரம் சார்ந்ததல்ல அரசியல் சார்ந்ததல்ல மொழி என்பது ஒவ்வொரு மனிதனின் உயிர் சார்ந்தது சுவாசம் சார்ந்தது இந்த மொழியை யார் காப்பாற்றினா நினைச்சிங்க இத்தனாயிரம் வருஷமா இந்த மொழி யாரால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு இவ்வளவு பெரிய உலகத்தின் பெரிய அறிவு மரபு என்று சொல்லப்படுகிற சங்க இலக்கியம் இருக்கிறது இந்த சங்க இலக்கியத்தை உவேசா தேடி தேடி கண்டுபிடிச்சார்ல உவேசா கண்டுபிடித்த மிக பெரும்பான்மையான இலக்கியங்களை பாதுகாத்து வைத்திருந்தது யார் மன்னர்களா மடாதிபதிகளா பாளையக்காரர்களா கிடையாது அடுத்து வேலை உணவுக்கு வழியில்லாமல் வறிய நிலையில் இருந்த சாதாரண புலவனும் சாதாரண விவசாயியும் உழவனும் பாதுகாத்து வைத்தார் இது மக்களின் இலக்கியம் என்று ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த இலக்கியத்தை காலங்காலமாக காப்பாற்றி வந்தவர்கள் தமிழர்கள் தமிழகத்து மக்கள் என்பதால் சொல்கிறேன் ஒண்ணுல ஒரு ரயில் நிலையத்தில் இறங்கி ஒரு ஊருக்கு போறார் ஏழு தேடி உவேசா அந்த ஊருக்கு போகிற பொழுது ரயில் நிலையத்தில் இறங்கி குதிரை வண்டியில் ஏறுறார் எவ்வளோப்பா அந்த ஊருக்கு போகிற கொண்டு போய் இறக்கிறதுக்குன்னு தொகை பேசுகிறார் கட்டணம் பேசுகிறார் இவர் ஒரு அந்த வண்டி வண்டிக்காரர் வந்து ஒரு தொகை சொல்கிறார் உவேசா வந்து என்ன இவ்வளோ அதிகமாக சொல்கிற நீ அதுலேருந்து ஒரு காலைனா குறைச்சிக்கோ அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் சாமி இவ்வளோ வெயிலில் வந்திருக்கீங்க இந்த வேகாத வெயிலில் நான் போய் இறக்கிட்டு அந்த ஊர்லேருந்து திருப்பி யாரும் இங்கே பட்டணத்துக்கு வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க நான் திரும்பி ஒத்தையெல்லாம் திருப்பி வண்டி ஓட்டிகிட்டு வரணும் எனவே இது குறை கட்டுப்படி ஆகாது அப்படின்றாரு ஒரு காலனாக்காக ஊவேசா என்ன பண்ணுறாருனா சரி வேற வண்டியை பிடிச்சிட்டு போகலாம் ரொம்ப அதிகமாக கேட்குறான்ட்டு நின்றுட்டார் ரொம்ப நேரம் நிற்கிறாரு வேற வண்டியே வரல வேற அங்கே எந்த வண்டியும் இல்லை குதிரை வண்டி சரி வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக கேட்குறாரு இப்போ குறைப்பையா மாட்டையா அப்படின்றாரு ஊவே சொல்லுற அந்த வண்டிக்காரர் சொல்கிறார் ஐயா உண்மையிலே எனக்கு கட்டுப்படி ஆகாதியா நான் வந்து நான் இறை வாங்கி இறை வாங்கி போடணும் செய்யணும்னு சொல்லிவிட்டு அவர் அவர் தரப்பு நியாயத்தை பூரா வண்டிக்காரர் சொல்கிறார் சரின்ட்டு ஊவேசா வேறு வழியே கிடையாது ஏன்னா மதியத்துக்குள்ளே போனால் தான் ஏடுகளை தேடி கண்டுபிடிக்கணும் இருட்டுக்குள்ளே திருப்பி வந்து சேரணும் சரி நீ கேட்குற தொகையை ஒத்து தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியில் ஏறி உக்காந்துரு வண்டிக்காரர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறார் போகிற பொழுதே வந்து வண்டிக்காரர் கேட்குறாரு அந்த ஊருக்கு எதுக்கு சாமி போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஊவேசா சொல்கிறார் அந்த ஒரு ரெண்டு பெரிய வீட்டை சொல்லி அந்த வீட்டில் ஏடுகளை தேடுறி போகிறேன் அப்படின்றார் ஏடுகளை தேடி போகிறேன்னோடனே அவன் வண்டிக்காரரு நீங்கள் என்ன சோசியக்காரரான்னு கேட்டிருக்கான் ஏன்னா ஏடு ஏடு பார்க்குற சோசியக்காரர் தானே அவர் சொன்ன சோசியக்காரர் இல்லைப்பா நான் வந்து தமிழ் புலவர் பழைய தமிழ் ஏடுகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இருக்கிறேன் எனவே அந்த ஏடுகளை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் உவேசா அப்படின்னா இந்த ஏட்டில் என்ன இருக்கும் என்ன ஏதுன்னு இந்த கதையை பூரா அந்த வண்டிக்காரன் கேட்க கேட்க உவேஷா சொல்லிகிட்டே போகிறார் போய் ஊரில் போய் வண்டி நிற்கிது வண்டி நின்ன உடனே உவேஷா இறங்கிட்டு பேசிய தொகையை எடுத்து கொடுக்குறாரு அந்த வண்டிக்காரன் தமிழுக்காக நீங்கள் இவ்வளவு செய்கிறீங்க உங்ககிட்ட நான் எப்படியா காசு வாங்குவேன் வாங்க மாட்டேன் அப்படின்னா தமிழ்மொழியை உவேஷா எழுதுகிறார் உன்னால் தாண்டா தமிழ் வாழுகிறது என்று எழுகிறார் எவ்வளவு பெரிய அவன் பேர் தெரியாது ஆனால் ஊவேசா ஏடு கண்டுபிடித்த வரலாறு இருக்கும் வரை வண்டி ஓட்டி முதலில் அரை மணி நேரம் பேரம் பேசி அஞ்சு பைசா குறைக்க மாட்டேன் சொன்னவன் ஒரு பைசா வேணா என் மொழிக்காக நீ பாடுபடுகிற பொழுது எனது பங்கு அதில் இருக்க வேண்டாமா என்று ஒரு பைசா வாங்காத வண்டி ஓட்டியின் பெயர் இருக்கும் என் மொழி சாமானிய மக்களால் விவசாயி உழைப்பாளி தொழிலாளர் எல்லோராலும் காப்பாற்றப்பட்ட மொழி எல்லோராலும் காக்கிற மொழி இந்த மொழிக்கு ஒரு தீங்கு வருகிற பொழுது இன்றைக்கு தங்கவேலு என்கிற விவசாயினுடைய உயிர் தியாகம் அல்ல வரலாற்றின் ஒரே ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தை முன்னிட்டுத்தான் முதல் தீக்குளிப்பை திருச்சியில் சின்னச்சாமி துவக்கி வைத்தான் மீண்டும் வரலாறு திரும்புகிறது தமிழ்மொழிக்கு எதிரான இந்த ஆபத்து வருகிற பொழுது நவம்பர் இருபத்தி ஆறு அரசியல் சாசன நாளில் மேலூரினுடைய பகுதியிலே இருந்து தங்கவேழு தாளையூர் தங்கவேழு தீக்குளித்து இன்னொரு வரலாற்றை துவக்கி வைத்திருக்கிறார் மரணம் மரணம் விடையல்ல தற்கொலை என்பது விடையல்ல ஆனால் இதற்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு என் மொழிக்கு ஒன்றென்றால் நிச்சயம் தமிழ் சமூகம் அனுமதிக்காது என்ற ஒரு அந்த உணர்வு மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிக்கையும் அதைத்தான் மிக அழுத்தமாக சொல்கிறது நண்பர்களே மொழியினுடைய வரலாற்றை பெருமையை பேசுகிற இந்த நேரத்தில் இரண்டு விஷயங்கள் பல வேறுபாடுகள் இருக்கலாம் மாற்றியங்கள் இருக்கலாம் பிரிவினைகள் இருக்கலாம் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இரண்டு சம்பவங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன் ஒன்று தமிழ் மொழியினுடைய மகத்தான ஆளுமைகள் இரண்டு பேர் ஒருவர் உவேசா இன்னொருவர் தந்தை பெரியார் இந்த இரண்டு பேர் இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையில் நடந்த ரெண்டு விஷயங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன் உவேசா அவர்களின் பற்றி நான் சொன்னேன் அவர் வந்து சனாதானத்தால் வந்து ஊறி திளைத்த ஒரு மனிதர் அனைத்து விதமான சாஸ்திர சம்பிரதாயங்களும் பிசிறு நீங்காமல் வாழ்க்கை முழுக்க கடைபிடிப்பவர் அவர் எழுதிய தமிழ் தாத்தா உவேசா எழுதிய என் சருத்திரம் நூல் நூலகத்தில் கண்காட்சியில் இருக்கும் வாங்கி படியுங்கள் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஐந்து என் சருத்திர என் சரித்திரங்களில் சுயசரிதையில் மிக முக்கியமானது உவேசாவினுடைய என் சருத்திரம் அந்த என் சருத்திரம் நூலினுடைய முதல் பகுதி எப்படி தோங்கும் தெரியுமா தன்னுடைய ஜாதகத்தை அச்சிட்டு அதிலிருந்து தான் தோக்குவார் அந்த அளவுக்கு அவர் வந்து அதை நம்பு நம்பியவர் அதற்குள்ளே ஊறியவர் சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஊறியவர் ஏறக்குறைய எண்ணூத்தி ஐம்பது பக்கம் என் சருத்துற நூல் இந்த எண்ணூத்தி ஐம்பது பக்கத்திலும் அவரது மனைவியின் பெயரை எந்த இடத்திலும் எழுதவில்லை என் மனைவி என்றுதான் எழுதியிருப்பார் அவ்வளவு தூரம் அவர் நம்புகிற சாஸ்திர சம்பிரதாயங்களில் அவர் நம் அவருடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்த மனிதர் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஏழு தேடி போகிறாரு ஒரு ஊருக்கு அந்த ஏடு அந்த ஊரில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அங்கே போய் அந்த ஊரில் போய் இரவு ஆயிடுச்சு இரவு முழுக்க இருந்து காலையில் எழுந்திரிச்சு அந்த பேசி அந்த ஏட்டை வாங்கிணுன்னு நினைக்கிறப்ப இரவு சத்திரத்தை தங்கிட்டு காலையில் போகிறாரு அந்த வீட்டுக்காரர் சொல்கிறான் என்ன இப்போ வந்திருக்கிறீங்க நேற்று தான் நேற்று தான் போகி பண்டிகைக்குனால அந்த ஏட்டை எரித்தேன் என்று சொல்கிறார் உவேசா சொல்கிறார் உன் சாஸ்திரமும் சம்பிரதாயமும் இலக்கியத்தை எரிக்கணும்னு சொன்னா முதலில் எரிக்க வேண்டியது உன் சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் தான் என்று சொல்கிறார் இத பெரியார் சொல்லல உவேசா சொல்கிறார் அதே போல பெரியார் வாழ்வில் ஒரு சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் இந்தி திணிப்பு வந்த பொழுது அது நாத்திகம் பேசி கொண்டிருந்த பெரியார் நாத்திகத்தை பேர் இயக்கமாக கட்டியெழுப்பிய பெரியார் கடவுள் மறுப்பை ஒரு தத்துவமாக ஒரு இயக்கமாக கட்டமைத்ததில் இரண்டாயிரம் ஆண்டு இந்திய பன் வரலாற்று தத்துவ வரலாற்றில் பெரியாருக்கு இருக்கிற தனித்துவத்தை தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா அவ்வளவு சிறப்பாக சொல்லுவார் நாத்திகத்தை பெரும் இயக்கமாக முன்னெடுத்த தந்தை பெரியார் தமிழுக்கு ஒரு ஆபத்து என்று வந்தவுடன் அவர் என்ன தெரியுமா சொன்னார் சைவர்களை பார்த்து தந்தை பெரியார் சொன்னார் உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு ஆபத்து வந்து விட்டது வாருங்கள் என்றார் நாத்திகம் பேசிய பெரியார் உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்து விட்டது ஆபத்து நான் பேசுகிற நாத்திகம் பேசுகிற தமிழ் அல்ல நீ நம்புகிற சிவனுடைய தமிழுக்கு வந்து விட்டது ஆபத்து தயவு செய்து இந்தி திணிப்புக்கு எதிராக வாழ்னார் தனது இயக்க தோழரை பார்த்து சொன்னார் பட்டை அடித்து கொட்டை மொழிக்கு ஆபத்து வந்து விட்டால் அதுவரை நாத்திகம் பேசிய பெரியார் உங்கள் சிவனார் அருளிய தமிழுக்கு வந்து விட்டது ஆபத்து என்றார் அதுவரை சனாதானம் பேசிய உவேசா உனது சாஸ்திரத்தை தூக்கி நெருப்புல போடுறா என்று ஊவேசா பேசுகிறார் இதுதான் தமிழ் தமிழ் என்ன செய்யும் என்றால் ஆபத்து என்று வருகிற பொழுது ஒற்றுமையை மட்டுமே முன்னெடுக்கும் அந்த ஒற்றுமையை நாம் முன்னெடுப்போம் நமது பழமை அல்ல நமது மரபு நமக்கு மகத்தான அறிவை கொடுத்திருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாக மிகப்பெரிய போராட்டத்தை படையெடுப்பை தாங்கி இந்தியாவில் ஒரு மொழி குடும்பத்தின் தலைமைத்துவத்தை தமிழ் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் எல்லாவற்றையும் சந்தித்த ஒரு தமிழ் தமிழர்கள் ஒரு பரந்த அறிவு மரபோடு மனித நேயத்தோடு எல்லோரையும் இணைத்து தன்னையும் தன் சமூகத்தையும் முன்னெடுக்கிற ஆற்றலை நமது மொழி நமக்கு வழங்குகிறது அதை அடுத்த தலைமுறைக்கு நாம் நினைவூட்டுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்